ஹர ஹர நம பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ ச சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. பேரன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஆன்மீக ஆத்மார்த்த ஜோதிடர் சரவணமாணிக்க சிவாச்சாரியாருடைய பணிவான வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், நிறைய நிகழ்ச்சி நம்ம சர்வம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்குறோம். மாதராசி பலன்கள், தினராசி பலன்கள், மற்றும் சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, சூரிய கிரகணம், இது போன்ற சகல விசேஷங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை வழங்கி வருகிறோம் ஆன்மீக தகவல்கள் மூலமாக. அந்த வகையில் வார ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில், 27/1/2020 முதல் 2/2/2020 வரை, அதாவது இந்த திங்கட்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த வார சந்திராஷ்டமத்திற்குரிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னால், கடகம், அதாவது 26/1/2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:56 முதல் 29/1/2020 புதன்கிழமை அதிகாலை 5:08 வரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். அப்புறம் சிம்மராசி, 29/1/2020 புதன்கிழமை அதிகாலை 5:09 முதல் 31/1/2020 வெள்ளிக்கிழமை மாலை 4:49 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். மூன்றாவது ராசி கன்னி, 31/1/2020 வெள்ளிக்கிழமை மாலை 4:50 முதல் 3/2/2020 திங்கட்கிழமை அதிகாலை 3:17 வரை சந்திராஷ்டமம் நடக்குது. அதாவது கடகம், சிம்மம், கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வர்றதுனால எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தைகள் நிதானமாக இருக்கணும், போக்குவரத்துக்கள், வாகன பிரயாணங்கள், செய்கிற தொழில்கள், பிறர்கிட்ட பேசும்போது கனிவாக பேசணும், இல்லாட்டி வம்பு சண்டை வந்துடும், பயணங்களில் கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படும், கீழே விழுகிறது, இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். யாருன்னு பார்த்தா கடகம், சிம்மம், கன்னி. அதனால் இவ மூணு பேரும் இறை வழிபாடு மேற்கொள்ளணும். நான் அந்த ராசிக்கு பலன்கள் சொல்லும் பொழுது என்ன சுவாமி வழிபடணுங்கிறத சொல்கிறேன். மேலும் இந்த ஜோதிட விளக்கங்கள், ஜோதிட சந்தேகங்கள், ஜாதகம் பார்க்கிறது, ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865093770 அப்படிங்கிற நம்பருக்கு, அதாவது 9865098370 நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம். அதற்கு உண்டான கட்டணத்தை அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஜாதகமும் பார்க்கப்படும், மற்ற எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்படும். எனவே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு எங்களுடைய இந்த வார ராசி பலனை கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உதவுமாறு கேட்டுக்கொண்டு, 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை, இந்த வார பலாபலன்களை காண்போம். நன்றி. இந்த சர்வம் தொலைக்காட்சியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த வார ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது 27/1/2020 முதல் 2/2/2020 வரை இருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசிக்குண்டான பலாபலன்கள், அதாவது அஸ்வதி, பரணி, கிருத்திகையில் பாதி அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் உங்களுக்கு ஜோதிட விஷயமான சந்தேகங்கள், ஜாதகம் பார்க்கறது, ஆன்மீக சந்தேகங்கள்லாம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098
9837 என்ற நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை ஜாதகம் பார்க்குறதுக்கு எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரம் மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால மிக சிறப்பான யோகங்கள்லாம் உண்டாகும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், திடீர் தன வரவு ஏற்படும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பங்கு வர்த்தகத்தில் முன்னேற்றம், தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும், மருத்துவ செலவுகள் குறையும், தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக உறவுகள் மேம்படும், பணவரவு தனவரவு அம்மா வகை சொத்துக்கள் எதாக இருந்தால் கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு ஏற்படும் இந்த வாரத்தில், மருத்துவ செலவுகள் குறையும், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் தென்படும். ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூமி மனை வீடு சம்பந்தமாக இந்த வாரத்தில் எதுவும் பேச வேண்டாம். என்ன ராசினா செவ்வாய் பூமிகாரகன், அவருடைய வீட்டிலே அவர் இருக்கார், ஆனால் நமக்கு அஷ்டமம் அஷ்டமாதிபதி ஆகிறாரு. அப்போ அவர் செவ்வாய் அங்கேயே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லாம் வரும். அதனால் பூமி மனை வீடு கட்டுறது அதை பற்றியெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சனி கேது சஞ்சரிக்கிறதுனால சிறப்பான யோகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், சுய தொழில் லாபம், திருமண பேச்சுக்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த பழைய வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை வம்பு சண்டை இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் விலகும், யார் கூடயே சண்டை போட்டிருந்தோம்னா அதெல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு சாதகமாக பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும். ராசிக்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் அரசு உத்தியோகம் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பதவி உயர்வு ஏற்படும், பணி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும், அரசு வேலைக்காக விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரம் சுய தொழில் விவசாயம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்தபடி தன வரவு திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வாரத்தில் மிகச் சிறப்பான யோகங்களை பெறக்கூடிய ஒரு ராசியாக விளங்குகின்றது. அதில் தங்களுக்கு அதிர்ஷ்டமான மொத்த பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் 100% நன்மைகளும், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 85% நன்மைகளும், சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 95% நன்மைகள் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வாரம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் மஞ்சள் அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எனவே சிவபெருமானை வணங்கி இந்த வாரம் முழுவதும் இனிமையாக இருக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பார்த்த சர்வம் தொலைக்காட்சியின் விருஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த வார ராசி பலன் அப்படிங்கிற அடிப்படையில் 2020 ஜனவரி மாதம் 27/1/2020 முதல் பிப்ரவரி மாதம் 2 2/2/2020 வரை இந்த ஒரு வாரத்துக்கு இந்த விருஷபராசிக்கு என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக இந்த விருஷபராசி நேயர்கள் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பான யோகத்தை பெறக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விருஷபராசி நேயர்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குது, ஜாதகம் பார்க்கணும், ஆன்மீகத்தில் சந்தேகம் இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுடைய ஆன்மீக ஆத்மார்த்த ஜோதிடர் என்னுடைய தொலைபேசி நம்பரை முதல்ல சொல்கிறேன். 9865098370986509830 இது என்னுடைய தொலைபேசி எண். ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜாதகம் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் பார்க்கணும், இப்படிலாம் இருந்தால் வெளியூரில் இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்து சொல்லுவோம். சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டுருக்கேன். அதனால் ரிஷபராசி நேயர்கள் எந்த சந்தேகம்னாலும் என்னை கூப்பிடலாம். தொடர்ந்து இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு, குடும்பம் வாக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால குடும்பம் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும், உடல்நல கோளாறுகள்லாம் சில பேருக்கு சீராகும், சில பேருக்கு இடமாற்றங்கள்லாம் ஏற்படும், தனம் அதிகரிக்கும், சுய தொழில் செய்பவர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும், நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே ஏற்படும், கல்வித்துறையில் பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அதற்குண்டான முயற்சிகள் இந்த வாரம் பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும்,
பிரிந்த தம்பதியினரெல்லாம் ஒன்று சேரலாம், இருந்து வந்த மனக்குழப்பம், பதட்டம், பிரச்சனை, கருத்து வேறுபாடு இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் சில பேருக்கு கைகூடும். பூமி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள், அதை பற்றி பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டாகும். பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் விளங்குது. எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு சனி கேது செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும். பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கணும். போக்குவரத்து, பயணங்கள் இதெல்லாம் கவனமாக செய்யணும். யார்கிட்ட பேசினாலும் பணிவாக பேசணும், கனிவாக பேசணும், இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும், வம்பு வழக்குகள் வரும். நம்மளுடைய பேச்சின் மூலமாக சாமர்த்தியமாக நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. கேது குரு சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக போலீஸ் பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உண்டாகும். நம்மளுடைய பேச்சினால் பெரிய பிரச்சனைகள் உருவாகும். போக்குவரத்தில் கவனம் தேவை. காலு கீழே சில பேருக்கு அடிபடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்பதாம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் எதிர்பாராத தனவரவு. அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கிறவங்க, இல்லை கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது காரியாகணும், பென்ஷன், லோன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனால் அதெல்லாம் அனைத்துமே சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் செஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத தன வரவு உண்டாகும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம், ஃபைனான்ஸ், கந்து வட்டி, நகை வியாபாரம், நகை செய்பவர்கள் அல்லது பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரம் மிக இனிமையான வாரமாக இருக்குது. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் விளங்குகின்றது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 90% நன்மைகளும், சுய தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகின்றது. இந்த வாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை, அனுகூலமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. தாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார ராசி பலன் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும் மிதுனராசிக்காரர்கள், அதாவது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராசி நேயர்கள் இந்த ஜாதக விஷயமாக, ஜோதிட சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஜாதகம் பார்க்கணும் என்கிட்ட அப்படின்னு விரும்புகிறவங்க, நேரில் பார்த்தாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்பில் ஃபோன் மூலமாக பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 9865093709865098 இது என்னுடைய தொலைபேசி நம்பர். அதனால் நீங்கள் எந்த சந்தேகம்னாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு இந்த வாரம் அப்படின்னு எடுத்திருந்தால் மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. இந்த வாரத்தில் கொஞ்சம் முடிய போகிற நேரம் அந்த சனி ஞாயிறு, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொடர்ந்து ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனால சில பேருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படும். நரம்ப சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கண் சம்பந்தமான நோய் இதெல்லாம் ஏற்படும் சில பேருக்கு. ஆகாரக்குறைவு, அஜீரணம், வாந்தி, மயக்கம், பித்தம், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அல்லது கண் வலி, தலை சுற்றுறது, தலைவலி இதெல்லாம் ஏற்படும் ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனால. கல்வித்துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சங்கள் ஏற்படும். கல்வித்துறையில் முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த வாரத்தில். எதிர்பார்த்தபடி கல்வியில் முதலாம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். சுய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மை. அதிலே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மிக அருமையான யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் ஏற்படும். பொதுவாகவே மிதுனராசிக்காரர்கள் தொழிலில் சிரத்தையாக செய்யக்கூடியவர்கள், அதனால் பாராட்டுக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விபத்துக்கள் இந்த மாதிரியான, செவ்வாய் தான் ரத்தகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன் இதெல்லாமே அவர் தான். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த விரயங்கள், சத்ரு ரிண ரோகஸ்தானத்தில் அவர் இருக்கார். எதிரி, கடன், வியாதிங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, நண்பர்களே எதிரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பூமி விற்கக்கூடிய அமைப்பு, பழைய வீடு வித்துட்டு புதுசு வாங்குகிறோம், புதுசு கட்டுறோம் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க, அதற்குண்டான அமைப்புகள் ஏற்படும். போக்குவரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், ஏன்னா எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கணும். விபத்துக்கள் அப்படின்னா சின்னதாக போய் நகத்தில் இடிச்சுட்டு காலில் காயப்பட்டாலும் அதுவும் விபத்து தான், ரத்தம் விரயமானா ஆகும்.
அப்போ ஒரு எல்லா வேலையும் நிதானமாக கவனமாக செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கலத்திரஸ்தானத்தில் கேது குரு சனி, அதனால் திருமண யோகம் திருமண பேச்சுக்கள் கைகூடும். சனி அதிலே இருக்கிறதுனால பலவிதமான எதிரி கடன் தொல்லைகள்லாம் விலகும், பழைய கடன்கள்லாம் விலகும், பழைய நண்பர்கள்லாம் நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வாகனங்கள் பழுது நீக்கி புதிய வாகனங்கள் வாங்குறது அல்லது பழைய வாகனத்தை பழுது பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். கேதுவும் அதிலே இருக்கிறதுனால இருந்து வந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, வாதம் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரே வீதியிலே இருப்போம், சண்டை போட்டிருப்போம், ரெண்டு பேர்ட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டோம், அதெல்லாம் நிவர்த்தியாகி நம்மளே தானாக நம்மள்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி எல்லாம் பொதுவான உதாரணம். இதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கும், ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவோம், பேச மாட்டோம், ஒரே தெருவில் இருப்போம், சண்டை வந்திருக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி விரோதங்கள் அப்படின்னு பேர். அந்த மன விரோதங்கள்லாம் குறைந்து அந்யோன்யம் ஏற்பட்டு நண்பர்களெல்லாம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகுதல், கருத்து வேறுபாடுகள் விலகுதல், அந்யோன்யமாக அதாவது ஒற்றுமையாக சந்தோஷமாக குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, கோயில் விசேஷங்களில் கலந்துக்கிறது, ஆன்மீக பயணங்கள், இன்பச் சுற்றுலாக்கள் செல்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் திருமண பேச்சுக்கள் கைகூடும். புதிய சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க பொருளாதாரத்தில் நம்ம ஆரம்பிக்கலாமா இப்போ அப்படின்னு பார்த்தா நல்ல நேரம். இந்த மிதனராசி நேயர்கள் சுய தொழில் துவங்குறதுக்கு மிக அருமையான ஒரு நேரமாக இருக்குது. ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், அதனால் அதிகப்படியான வருமானம், எதிர்பார்த்த வரவு தன வரவு திருப்திகரமாக இருக்கும். செய் தொழில் முன்னேற்றம், பழைய கடன்கள் நிவர்த்தி, வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக மிதனராசிக்கு இந்த வாரம் விளங்குகின்றது. பொதுவாக ஒரு 90% நன்மைகளை பெறக்கூடிய வாரமாக இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 85% நன்மைகளும், சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் விளங்குது. தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு அனுகூலமான எண் 6, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பாருந்த சர்வம் தொலைக்காட்சியின் கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வார ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கடகராசிக்கு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த 27ஆம் தேதியே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, 3 நாளைக்கு இருக்குது. கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வருது. இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் இருக்குது, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, செயல்பாடுகள் இதெல்லாம் நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத வீண் பேச்சுக்கள் அதெல்லாம் பண்ணோம்னா தேவையில்லாத வம்பில் மாட்டிப்போம். அது இப்போ பிரச்சனையை ஒன்றும் பண்ணாது, பின்னாடி மாட்டிப்போம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இன்றைக்கி செய்கிற ஒரு சின்ன சிறிய தவறு பின்னாடி பூதமாக அது பெருசாக நம்ம பேரை கெடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஏற்படும், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடகராசி நேயர்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகம், ஆன்மீகத்தில் சந்தேகம், ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணை முதல்ல தெரிவிக்கிறேன். 9865098650 9865098370, இது என்னுடைய தொலைபேசி எண். அதனால் சந்தேகம், ஜாதகம் பார்க்கறது, ஆன்மீக சந்தேகம் எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு ஜாதகம் வாட்ஸ்அப்லேயே பார்த்து வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்பிச்சி விடுவோம், நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். நிறைய பேர் நம்பர் தெரியாமல் ஸ்க்ராலிங்கில் போடுறாங்க, இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறதுனால நான் அதை தெரிவிக்கிறேன். ஏதாவது ஆசை இருந்தால் நீங்கள் ஜாதகமாக பார்க்கலாம், அதற்குண்டான கட்டணம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். கடகராசி அப்படின்னு எடுத்தோன்னா இந்த வாரத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாடு யோகங்கள் உண்டாகும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, உடல்நலத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். சில பேருக்கு மலச்சிக்கல், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கால் வலி இதெல்லாம் உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் ஏற்படும், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக விளங்குது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூமிகாரகன் செவ்வாயோட வீட்டிலே அவர் உச்சமாக ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால புதிதாக பூமி வாங்கிறது, மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது அதற்குண்டான யோகங்கள் ஏற்படும்.
அதற்குண்டான சிந்தனைகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிண ரோக சத்ருஸ்தானத்தில் கேது குரு சனி சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்நலக் கோளாறு, எதிரிகள் புதுசாக உருவாகுதல், கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். கேது அதிலே இருக்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆன்மீக பயணங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது. அதனால் ஆலயத்தில் வழிபாடு, கோயிலில் சாமி கும்பிட்றது இதெல்லாம் பண்ணணும். ஆறுலேயே சனி சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் போக்குவரத்து, வாகனங்களில் பயணம் பண்ணும்போது இதிலெல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஏழாம் இடத்துல பார்த்தோம்னால் சூரியன் புதன் சேர்க்கை மிகச் சிறப்பான யோகம். திருமண பேச்சுக்கள் கைகூடும், புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசாங்க வேலை செய்கிறவங்க, அரசியல்வாதிகள் அவர்களுக்கெல்லாம் நன்மை. எட்டாம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால கலத்திரஸ்தானம் வலுப்பெறுது. அதனால் திருமண கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், கருத்து வேறுபாடுகள் விலகும், செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு இதுக்கெல்லாம் அதிகரிக்கும். பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வாரம் மிகச்சிறப்பான வாரமாக விளங்குது. தங்களுக்கு அதாவது 179 இந்த சர்வம் தொலைக்காட்சியின் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் அப்படின்னா 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் தங்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது புதன்கிழமைக்கு மேலே. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணும். இல்லாட்டி வீண் விரோதம், வம்பு வழக்கு, சண்டை இதெல்லாம் ஏற்படும். இன்றைக்கி பேசுகிறது பின்னாடி அது நமக்கே அம்பா வந்து மாட்டிப்போம். அந்த மாதிரி அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உடல்நலத்தில் கவனம் தேவை. இல்லாட்டி உடல்நலக் கோளாறுகள் வரலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம், அதை குறிச்சுக்குங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் ஜோதிட சந்தேகங்கள், ஆன்மீக சந்தேகங்கள், ஜாதகம் பார்க்கறது இப்படி ஏதாவது விருப்பம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி என்ன சொல்கிறேன் குறிச்சுக்குங்க. 9865309865098350 இது என்னுடைய தொலைபேசி எண். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள், எங்கிட்ட நிறைய ஃபோன் வரும், இது பண்ணலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, இவங்க இறந்து எத்தனை நாள் ஆச்சு, இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா, இப்படி பலவிதமான ஆன்மீக சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நம்பர் வந்து ஸ்க்ராலிங்கில் போடுறாங்க, அது சில நேரம் சரியாக வர்றதில்லை. அதனால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணில் ஜாதகம் பார்க்கறது மற்றும் ஆன்மீக சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த வாரத்தில் ராசிக்கு 11 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால லாபஸ்தானத்தில் மிக சிறப்பான யோகங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த வெளிநாடு போகிறதுக்காக காத்துன்ருக்கிற நேயர்களுக்கெல்லாம் அதற்குண்டான யோகங்கள், விசா வர்றது, அதற்குண்டான பாஸ்போர்ட் ரெடி ஆகிறது, அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். சில பேருக்கு விமான பயணம், கப்பல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் ஏற்படும். லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால சுய தொழில் முன்னேற்றம், வியாபாரம், பங்கு வர்த்தகம், பொருளாதாரம், தன வரவு இதெல்லாம் திருப்தியாக இருக்கும். அதுவும் தானிய வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பான யோகங்கள்லாம் உண்டு. இந்த அதுவும் இல்லாமல் ஹோட்டல் நடத்துகிறவங்க, அன்னச்சத்திரங்கள் வச்சுருக்கிறவங்க, இந்த உணவகங்கள் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பான ஒரு வருமானம், எதிர்பாராத ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். ராசிக்கு 4 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால சகோதரனுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களுடைய சகோதரன் அப்படின்னா சகோதரஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாய் அதிபதி, அவருடைய வீட்டிலே அவர் உச்சமாக இருக்கிறதுனால சகோதரனுடைய உடல்நலம் கவனம் தேவை. ரெண்டு பேர் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். சகோதர சகோதரிகள் அதாவது பிரதர் சிஸ்டர் கசின் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சகோதரஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். பூமி விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். 5 இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு சனி கேது சஞ்சரிக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். ஏன்னா குரு பலன் இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பழைய கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் நிவர்த்தியாகும். சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலாக்கள், இறை வழிபாடுகள் இதில் எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு, அன்னதானங்கள் இதில் எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா கேது இருக்கிறதுனால
பழைய வாகனங்களை எல்லாம் புதுப்பித்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சத்ரு ரிண ரோகம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் புதன் சந்தரிக்கிறதுனால தகப்பனாருக்கும் சில பேருக்கும் பகைமை உண்டாகும் குழந்தைகளுக்கும். ஏன்னா சூரியன் தான் தகப்பனாருடைய கிரகம். அது ஆறாம் இடம்ங்கிறதுனால சத்ருஸ்தானத்தில் வர்றதுனால தகப்பனார் பேச்சை கேட்கணும், இல்லாட்டி எதிரி கடன் தொல்லை வியாதி இதெல்லாம் உண்டாகும், பார்த்துக்கணும். அல்லது தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் ஆறில் போயிருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஏழாம் இடத்துல சுக்கரன் சந்திரிக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். கலத்திரஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் விலகும், ஒற்றுமை அதிகரிக்கும். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வாரம் மிக சிறப்பான யோகங்களை பெறக்கூடிய அம்சம் இருக்குது. அதே சமயம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். இந்த சிம்மராசிக்கு இந்த வார பொது பலன் அப்படின்னு பார்த்தா 100 to 80% நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 80% நன்மைகளும், சுய தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்குது. தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அதிர்ஷ்டமான 5, அனுகூலமான திசை கிழக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களாகிய தங்களுக்கு இந்த வார ராசி பலன் அப்படிங்கிற அடிப்படையில் 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் தங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது வார இறுதியில், அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். போக்குவரத்து பேச்சுவார்த்தை செய்கிற வேலைகள் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நம்ம ஊரில் சொல்லியிருக்கேன் எப்போ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத, அதாவது அந்த நேரத்தில் இந்த கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். அதாவது வார இறுதியில் வரும் கடைசியில், அதாவது இந்த வாரம் 3 சந்திராஷ்டமம்னு சொல்லியிருக்கேன், அதாவது கடகம் சிம்மம் கன்னி, அப்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு இது. இந்த கன்னிராசி நேயர்கள் ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகம், ஆன்மீக விஷயங்களில் சந்தேகம், ஜாதகம் பார்க்கணும் இப்படி ஏதாவது எண்ணங்கள்லாம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன், என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய விளக்கங்களை தெரிவிச்சுக்கலாம். 9865 9830 9835098370 இது என்னுடைய நம்பரு. நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி எல்லா சந்தேகங்களும் கேட்டுக்கலாம். இந்த வார ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 3 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதனால் தாயாரினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லாட்டி மருத்துவ செலவுகள் இதெல்லாம் உண்டாகும். சில பேருக்கு தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் மாத்ரு ராஜ்ய சொத்துக்கள், அம்மா வகை சொத்துக்கள் அதெல்லாம் வரும். பூமி மனை வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளை பற்றி பேசக்கூடிய பாக்கியங்கள்லாம் ஏற்படும். ராசிக்கு 4 இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமத்தில் குரு சனி கேது சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத வீண் அலைச்சல், விரோதம், பகை இதெல்லாம் உண்டாகும். வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை, வாகனங்கள் பழுதாகிறது, தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றம் இதெல்லாம் உண்டாகும். போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத 100 சண்டையில் போய் நம்ம தலையிட்டால் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, நாம் நடுவில் எதிரி ஆயிடுவோம். அதனால் யாருக்கும் உதவி பண்ணலாம், ஆனால் தேவையில்லாத நம்மளே போய் கூப்பிட்டா உதவி பண்ணால் போகிறோம், நம்மளே போய் மூக்க நுழைச்சிட்டு பண்ணோம்னா நமக்கு தான் அசிங்கம் ஏற்படும். 5 இடம் வலுப்பெற்றிருக்கு சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் அரசு உத்தியோகம் அரசு தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கால் லெட்டர் வரக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்கள், வாகனங்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்கள், அதாவது டிரைவர் அல்லது கால் டாக்ஸி வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், வாகன சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் ஏற்படும். வாகனத்துறை போக்குவரத்துறை இதுலாம் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 6 இடத்துல சுக்கரன் சந்திரிக்கிறதுனால சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கும், மருத்துவ செலவுகள் உண்டாகும், கடன் வாங்க வேண்டிய அமைப்புகள் உண்டாகும்,
வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால சுய தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு வரவும் கரெக்டாக இருக்கும், செலவும் கரெக்டாக இருக்கும். இந்த வாரம் பெருசாக ஒன்றும் மிச்சம் பண்ண முடியாது. பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த வாரத்தில் ஒரு 90% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 60% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 70% நன்மைகளும், சுய தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்ல வாரம். கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அனுகூலமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. இந்த சர்வம் தொலைக்காட்சியின் துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாரம் அப்படின்னு எடுத்துனோம்னால் 27/1/2020 முதல் 2/2/2020 வரை திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி ராசி பலன்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஆன்மீக ஆஸ்தான ஆத்மார்த்த ஜோதிடர் சரவணமான கிருஷ்ணாச்சாரியர் நான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், சனி பயிற்சி, இந்த மாதிரி குரு பயிற்சி, இந்த மாதிரி பலவிதமான புத்தாண்டு பலன் எல்லாமே நான் தான் சர்வம் டிவியில் ஆன்மீக விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். இதில் நிறைய நேயர்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் சொல்கிறேன், குறிச்சுக்கங்க. யாராவது ஆன்மீக சந்தேகம், ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, அல்லது ஜாதகம் பார்க்கணும் என்கிட்ட வெளியூர் நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். அதனால் நம்பர் கொடுக்குறேன், யாராவது தேவைப்பட்டால் நீங்கள் என்னை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். குறித்து வச்சுக்கோங்க, 9-8-6-5-0-9-8-3-7-0 இது என்னுடைய தொலைபேசி எண். அதனால் நம்மளுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி இது பண்ண மாதிரி கேட்டுக்கொண்டு மேற்கொண்டு இந்த வார ராசி பலன்கள் பார்ப்போம். துளாராசி நேயர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பான யோகங்கள்லாம் ஏற்படும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயுடைய வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால பூமி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். சில பேருக்கு அது சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் விலகும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும். சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அரசு துறையில் பல பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள், நண்பர்கள் உதவி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குது. ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு, சனி, கேது சஞ்சரிக்கிறதுனால தாயார் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். கோர்ட் கேஸ் இந்த மாதிரி எதாவது வழக்கு, வியாஜ்யம், வாதம் இதெல்லாம் எதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனங்கள்லாம் பழுது பார்த்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி செலவுகள் அந்த மாதிரி விரயங்களும் கொஞ்சம் ஏற்படும். கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இறை வழிபாடு, ஆன்மீக பயணங்கள், ஆலய வழிபாடுகள், அன்னதானங்கள், திருமடாலயங்கள் தரிசனம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நான்காம் இடத்துல சூரியன், புதன் சேர்க்கை, அப்போது மிகச்சிறப்பான யோகம். சகோதர சகோதரிகள் அனுகூலம். அரசாங்கத்தின் மூலம் உதவிகள், அரசியல்வாதிகளுக்கு நன்மை. அரசு துறையில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மற்றும் வங்கித்துறை, கணிதத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். பெயர், புகழ், பாராட்டு, அந்தஸ்து, கௌரவம், பணி உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும். சில பேருக்கு இட மாற்றங்கள் ஏற்படும். ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கிறார், சுக்கிரன். அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பித்ருராஜ்ய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பூர்வ புண்ணியத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பலவித நன்மைகள் சொல்லலாம். தன வரவு, லாபம், திடீர் அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாமே கிடைக்கும். சனியுடைய வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால சுய தொழில் முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு ஏற்படும். ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். அதனால் வெளிநாடு யோகம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டாகும். பலவிதமான நன்மைகள் ஏற்படும். சுய தொழில் லாபம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும்.
பொதுவாக துளாராசி அப்படின்னு எடுத்துனால் இந்த வாரத்தில் பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய வாரமாக விளங்குது. 100க்கு 80% நன்மைகள் ஏற்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 85% நன்மைகளும், சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 100% நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக விளங்குது. துளாராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7, அனுகூலமான திசை வடக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. இந்த சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட தொலைபேசியில் ஆன்மீக சந்தேகங்கள் ஜோதிட சந்தேகங்கள்லாம் கேட்கணும்னு நேயர்கள் விருப்பப்படுறாங்க. அதனால் அப்படி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் பார்க்கணும், நேரில் வர முடியாதவங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை இப்போ நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை குறித்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் எந்த விஷயத்திற்காகவும் சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம். உங்களுடைய ஆன்மீக ஆத்மார்த்த ஜோதிடர் சரவண மாணிக்க சிவாச்சாரியர். 9865093770 9865098370 இது என்னுடைய தொலைபேசி எண். நீங்கள் ஜோதிட சம்பந்தமாகவும் ஆன்மீக சம்பந்தமாகவும் ஜாதகம் பார்க்கறதுக்கும் நீங்கள் தாராளமாக எந்நேரம் வேணாலும் கூப்பிட்டு எங்கிட்ட பேசலாம். தொடர்ந்து இந்த வார பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால சகலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இருக்கார், செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் ராசியிலே இருக்கிறதுனால புதிதாக மனை வீடு பூமி இடம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும். சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்யோன்யம் ஒற்றுமை பிறக்கும். குடும்பத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இதெல்லாம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் கலந்துக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ராசிநாதன் ராட்சியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானம் வலுப்பெற்று குரு கேது சனி சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத பல நன்மைகள், தனம் உண்டாகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், லாபம் ஏற்படும், செய்தொழில் லாபம். நாம் 10 ரூபா வரும்னு எதிர்பார்த்துன்னு போனோம்னா 13 ரூபா வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காமல் தன வரவு, பழைய கடன்களெல்லாம் நிவர்த்தியாகுதல், திருமண பிராப்தி, திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண பேச்சுக்கள்லாம் இந்த வாரம் கைகூடும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு. நம்ம மேலே கெட்ட அபிப்பிராயம் வச்சுருந்தவங்களாம் அதெல்லாம் மாற்றி நல்ல அபிப்பிராயங்களாக மாற்றக்கூடிய கேது, அந்த வம்பு வழக்கு வாதம் விரோதம் இதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை சஞ்சரிக்கிறதுனால மிக தாயார் தகப்பனாருடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. பித்ருராஜ்ய சொத்துக்கள் ஏற்படும். சில பேருக்கு தாயார் தகப்பனாரை பிரிஞ்சு வெளியூரில் வேலை செஞ்சுருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுக்காக இருந்து குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அரசு துறையில் லாபம், அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு லாபம், அரசியல்வாதிகளுக்கு லாபம், அதிர்ஷ்டம், யோகம், வங்கித்துறை, வட்டி கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் நகை வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். 4ஆம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், லாபம் ஏற்படும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால மனைவியினுடைய கணவனுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நோய்கள் இதெல்லாம் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த வாரத்தில் பொதுவாக 100க்கு 90% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் அவர்களுக்கு 95% நன்மைகளும், சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 100க்கு 100% நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் விளங்குது. விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் மிக அருமையாக இருக்குது, கவலையப்பட வேண்டாம். தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு, அனுகூலமான எண் 9, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, தாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாய்பாபா.
சார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் அப்படின்னால் 27/1/2020 முதல் 2/2/2020 வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது கிரக நிலவரம் அப்படின்னு பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி நேயர்கள், வெளியூர் நேயர்கள், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், ஜோதிட சந்தேகம், ஆன்மீக சந்தேகங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய ஆத்மார்த்த ஆன்மீக ஜோதிடர் டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் ஆகிய என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த நேரத்துலேயும் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் பார்த்துக்கலாம், மற்ற சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நம்பர் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. 9865098370, அதாவது 9865098370 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 12 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால ராசிநாதன் ராசியிலே உச்சமடைஞ்சிருக்கிறதுனால பூமி, மனை, வீடு, இடம் இதெல்லாம் கொஞ்சம் விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் சில பேருக்கு வரும். இரத்தகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன் அப்படிங்கிறதுனால கூட பிறந்த உடன்பிறப்புகள் மூலமாக பிரச்சனை, சண்டை, வம்பு, வழக்கு, பேச்சுவார்த்தையின்மை இதெல்லாம் வரும். அப்புறம் சொந்த பூமியை விற்கக்கூடிய சூழ்நிலை, பூமி வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது பழசை விற்றுட்டு புதுசை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மருத்துவ செலவுகள் சில பேருக்கு வரும். இரத்த விரயங்கள், இரத்த சம்பந்தமான நோய், ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். ராசியிலே சனி, குரு, கேது சஞ்சரிக்கிறதுனால ராசிநாதன் ராசியில் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், பங்கு வர்த்தகத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தனவரவு இதெல்லாம் திருப்தியாக இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வேலை பளு அதிகரிக்கும். சனி வந்து ராசியில் இருக்கிறதுனால அலைச்சல், வேலை பளு அதிகரிக்கும். இந்த மாதிரி தொல்லைகள், வாகன பழுதுகள், குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத சண்டை, சச்சரவு, மன நிம்மதி இல்லாமல் போகிறது இதெல்லாம் ஏற்படும். ராசியிலே கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால இறை வழிபாடு, ஆன்மீக பயணம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். அன்னதானங்கள், திருமடாலயங்கள், தரிசனம் இதெல்லாம் பண்ண வேண்டிய வாரம். ராசிக்கு 2 இடம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார். குடும்பம், வாக்கு, தனம், அதனால் சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதுனால சிறப்பாக இருக்குது. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மை ஏற்படும். அரசு தொழிலில் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிகச்சிறப்பாக கல்வித்துறையில் எக்ஸாம்லாம் இருந்தால் அதிலெல்லாம் நம்ம தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ராசிக்கு 3 இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால லாபஸ்தானம், மாத்திருஸ்தானத்தில் தாயார் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும். தாயார் மூலமாக நன்மைகள் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள் அதெல்லாம் கையில் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி லாபங்கள் உண்டாகும். 7 இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், ஒற்றுமை இதெல்லாம் உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் விலகும். வெளிநாடு பயணங்கள் சில பேருக்கு உண்டாகும். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துனால் இந்த வாரம் மிகச்சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாக கிரகங்கள் நிலவுது. ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 70% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் அவர்களுக்கு 80% நன்மைகளும், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக விளங்குது. தனுசு ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் மஞ்சள், அனுகூலமான எண் 9, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் அப்படின்னா 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும், அதாவது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி ராசி பலன்கள் இருக்குது, என்ன தெய்வங்களை வழிபட வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சர்வம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்குறோம். நம்ம சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு
ஆன்மீக சந்தேகங்கள், ஜோதிட சந்தேகங்கள், அல்லது ஜாதகம் பார்க்கணும், வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கணும், நேரில் வர முடியல, இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆத்மார்த்த ஆன்மீக ஜோதிடர் சரவணமாணிக்க சிவாச்சாரியார் உங்களுடைய குருவாக இருந்து இந்த ஜாதகத்தை மற்ற பலன்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். 9865098370, அதாவது 9865098370 இது என்னுடைய நம்பர், நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் ராசிக்கு 12 இடத்துல சஞ்சரிக்கிறார். குரு கேதுவோடு சேர்ந்து விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டதுனால வீண் செலவுகள் அதிகரிக்கும், வெட்டி செலவுகள் அதிகரிக்கும், தேவையில்லாத 1 ரூபா ஆகிற இடத்துல 10 ரூபா ஆகும். அதனால் ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். உடலில் காய்ச்சல், உபாதல் இதெல்லாம் இந்த வாரத்தில் வரும். கேது 12 இருக்கிறதுனால இறை வழிபாடு, ஆன்மீக சுற்றுலாக்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் கலந்துக்கலாம், கோயில்களுக்கு செல்லலாம். குரு அதிலே இருக்கிறதுனால ஆன்மீக சுற்றுலா செல்லலாம். போகாத கோயில் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யோகங்கள் ஏற்படும் இந்த வாரத்தில். அதிர்ஷ்டம், தனம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம், தன வரவு திருப்திகரமாக இருக்கும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவை கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள், பணி வழங்கப்படும், மிகச் சிறப்பான யோகங்கள்லாம் அமையக்கூடிய அமைப்பு உண்டாகும். மகர ராசி நேயர்களுடைய தகுப்பனாருக்கு மிகச் சிறப்பான யோகங்கள், எதிர்பாராத தன வரவு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் உண்டாகும். ராசிக்கு 2 இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடம் வலுப்பெற்று செல்வ சேர்க்கை, தனம் அதிகரித்தல், தொழில் லாபம், தொழில் முன்னேற்றம், பங்கு வர்த்தகத்தில் லாபம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், எதிர்பாராத தன வரவு, பண வரவு, அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாமே ஏற்படும். ராசிக்கு 6 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால சத்ரு ரிணரோகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய அமைப்பு சில பேருக்கு ஏற்படும். உடல்நல ரீதியாக சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கண் சம்பந்தமான பிரச்சனை, அறுவை சிகிச்சை இதெல்லாம் சில பேருக்கு வரலாம். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். விஷ ஜந்துக்கள், பூச்சிகள் மூலமாக பயங்கள் ஏற்படும். தோல் நோய் இந்த மாதிரிலாம் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 11 இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூமி, மனை, வீடு, திசாநாதன் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால, அதாவது அவிட்ட நட்சத்திரத்துக்கு திசாநாதன் மகர ராசியில் பிறந்து அவிட்ட நட்சத்திரமாக இருந்து செவ்வாய் திசையில் பிறக்கணும். அப்போ செவ்வாய் 11 இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பான யோகங்கள், தன வரவு, பூமி வாங்குதல், மனை வாங்குதல், வீடு கட்டுதல் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடிய வாரம் அல்லது வாங்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் எதாவது இருந்தால் வீட்டில் யாருக்காவது பண்ணிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் குறையும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒற்றுமை, நன்மை ஏற்படும். பலவித நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்கு விளங்குது. பொதுவாக 100%-80% நன்மைகள் பெறக்கூடிய விதம் இருக்கின்றது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகளும், சுயதொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் விளங்குது. தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கரும்பச்சை, அனுகூலமான எண் 9, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். பார்த்த சர்வம் தொலைக்காட்சியின் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். அவிட்டம், சதயம், போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த வாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால், அதாவது 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும் இந்த கும்பராசிக்கு என்னென்ன நல்ல பலன்கள், தீய பலன்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அதில் பொதுவாக இந்த கும்பராசி நேயர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த ஆன்மீக விஷயமான சந்தேகங்கள், ஜோதிட விஷயமான சந்தேகங்கள், அல்லது ஜாதகம் பார்க்கணும், இப்படி ஏதாவது விருப்பங்கள்லாம் இருந்தால் உங்களுடைய ஆத்மார்த்த ஆன்மீக ஜோதிடர் டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார் ஆகிய என்னுடைய ஃபோன் நம்பரை நான் முதல்ல சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. 9865050
ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் 9865098370 இதனுடைய நம்பரு. இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது கும்பராசின்னு எடுத்திருந்தால் ராசியிலே சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில். அதனால் மிகச்சிறப்பான யோகங்கள், எதிர்பாராத தனவரவு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், செல்வச்செழிப்பு, பழைய கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது, இதெல்லாமே நடக்கும். புதிதாக தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படும், புதிதான உத்தியோக முயற்சி ஏற்படும், கடன்கள்லாம் நிவர்த்தியாகும், நகை நட்டுக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படும். அதாவது ஆபரண சேர்க்கை, தனச்சேர்க்கை, கடன் நிவர்த்தி, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் ஏற்படும். திருமண பேச்சுக்கள் எல்லாம் கைகூடும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இருதார யோகம் உள்ளவர்களுக்கெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக வம்சவருத்தி ஏற்படும். குழந்தை குட்டிகள், பேரன் பேத்திகள் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஏற்படும். வம்சவருத்தி, சந்ததி விருத்தி இதெல்லாம் ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பழைய பித்திருராஜ்ய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள், பெரியோர்கள் சொத்துக்கள் அல்லது பெரியோர்களோடு இருந்து வந்த சண்டையெல்லாம் விலகுதல், குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமையாக குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது, திலஹோமம், பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்கிறது, அதெல்லாம் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் அரசுத்துறை, அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத பெயர், கெட்ட பெயர் உண்டாகும், வேலை வலு அதிகரிக்கும், பெரிய அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பாராட்டு பெறுறதெல்லாம் கஷ்டம், தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். அரசியல்வாதிகள் அதே மாதிரி தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு, சனி, கேது சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும், திருமண பேச்சுக்கள் கைகூடும், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம், பழைய கடன்கள் நிவர்த்தியாகும், நாம் நாலு பேர் கடன் கொடுக்கக்கூடிய அளவு தனவரவு செல்வாக்கு உண்டாகும், நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டாகும், பழைய வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். பத்தாம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய், அதனால் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம், இருமடங்கு இரட்டிப்பு லாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது இந்த ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிகச்சிறப்பான யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இந்த கும்பராசிக்கு. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் மிகச்சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. 100%-90% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் அவர்களுக்கு 90% நன்மைகளும், சுய தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கருப்பு, மஞ்சள், அனுகூலமான எண் 1, 7, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, கிழக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் பிரம்மதேவன், பிரம்மா, சரஸ்வதி இவர்களை இந்த வாரம் வணங்கினால் இந்த வாரம் முழுவதும் இனிமையான வாரமாக அமையும். இந்த சர்வம் தொலைக்காட்சியின் மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்கள் இந்த வாரம் தங்களுக்கு ஜாதக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக எப்படியெல்லாம் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அதாவது 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கும், இந்த திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்க்குறோம். பொதுவாக மீனராசி நேயர்கள் ஆன்மீக விஷயமான சந்தேகங்கள், ஜோதிட விஷயமான சந்தேகங்கள், ஜாதகம் பார்க்கணும், வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கணும் அப்படின்லாம் விருப்பப்படுறவங்க யாராவது சர்வம் தொலைக்காட்சியில் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தால் உங்களுடைய ஆன்மீக ஆத்மார்த்த ஆஸ்தான ஜோதிடர் டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் ஆகிய என்னுடைய தொலைபேசி எண்ணை முதல்ல குறிப்பிடுறேன், குறிச்சுக்குங்க. 9865098370 9865098370 இதனுடைய நம்பரு. நீங்கள் என்ன வேணாலும் தொடர்பு கொள்ளலாம்.
இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துனோம்னா, ராசிக்கு 12 இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். நகையை அடமானம் வைக்கிறது, ஏதாவது பொருளை அடமானம் வைக்கிறது, இப்படியெல்லாம் போட்டு தான் இந்த வாரத்தை ஓட்டி ஆகணும். சுக்கிரன் 12 விரயஸ்தானத்தில் சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால வருமானங்கள் வந்தாலும் அது நிறைய வேலை செய்யணும், குறைவான வருமானம் வரும், அது பத்தாது. அப்போது வீண் விரயங்கள் வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். சுக்கிரன் வந்து செல்வத்திற்கு மட்டும் அதிபதி அல்ல, சுக போக போக்கியம் சயனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் சுக சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, கரெக்டான நேரத்துக்கு தூங்க முடியாது, நல்ல வருமானம் இருக்காது, வருமானம் இருந்தாலும் செலவு அதிகரிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சுகங்கள் இல்லாமல் அசுகங்கள் அசௌகரியங்கள் ஏற்படும். அன்றாட வாழ்க்கையிலே நம்ம காலையில் 8 மணிக்கு டிஃபன், 12 மணிக்கு சாப்பாடு, நைட் 8 மணிக்கு டிஃபன் இப்படின்லாம் சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு காலை வேலை உணவு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, 10 மணி ஆகலாம், மத்தியானம் 3-4 மணி ஆகும், நைட்டு 12 மணி கூட ஆகலாம். இப்படியெல்லாம் மாறி நடக்கக்கூடியது தான் அசௌகரியம்னு சொல்கிறது. இந்த மாதிரி சரியான நேரத்துக்கு உறக்கமின்மை, இந்த மாதிரி சம்பவங்கள், விரயங்கள் வீண் விரயம் இதெல்லாம் நடக்கும். ராசிக்கு 4 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உயர்கல்வி, உயர் பதவி, வெளிநாடு யோகம், உங்கள் வாக்கு வன்மை இதெல்லாம் எதிரிகள் அழியக்கூடிய ஒரு நேரம். சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள், கல்வித்துறையில் சிறந்து விளங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மீனராசிக்கு ஏற்படும். ராசிக்கு 11 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை மிகச் சிறப்பான அம்சமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அரசியல்வாதிகள், அரசுத்துறை, அரசு பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசுத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கட்சியில் ஒரு புதிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படும். புதுசாக கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். 10 இடம் சொல்லக்கூடிய இடத்துல ஜீவனஸ்தானத்தில் ராசிநாதன் வலுப்பெற்று இருக்காரு, அதனால் ஆட்சி பலம் பெற்று கஜகேசரி யோகத்தோடு இருக்கிறதுனால மிகச்சிறப்பான யோகம். கேது குரு சனியும் இருக்கிறதுனால அவங்களை அதாவது தொழில் முன்னேற்றங்கள், கடுமையான உழைப்பு, தொழிலுக்கேற்ற வருமானம் இதெல்லாம் கொடுப்பார் அவர். வாகன பழுதுகள்லாம் சில பேருக்கு ஏற்படும், வண்டி செலவுகள்லாம் ஆகும், கோர்ட் கேஸ், வழக்கு, வம்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கணும். 9 இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாயோட வீட்டிலே ஆட்சி பெற்று விளங்குறதுனால உங்களுக்கு புதிய மனை வாங்குதல், வீடு வாங்குதல், விவசாயம் பண்ணுதல், இந்த மாதிரி பூமி சம்பந்தமான சகல விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் விளங்குது. பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்திருந்தால் 100க்கு 80% நன்மைகளை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நடத்தினோம்னால் 85% நன்மைகளும், கலைத்துறை பெண்கள் அரசியல்வாதிகளுக்கு 90% நன்மைகளும், சுயதொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகளும் பெறக்கூடிய வாரமாக இருக்குது. மீனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான எண் 7-9, தாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் நன்றாக இருந்து நாங்களும் நன்றாக இருக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்கி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.